தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறதான இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரச்சனைகள் உண்டு என்று தெரிந்திருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் உண்டு, இடர்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள் வந்திருக்க மாட்டீர்கள். அதே போல திருச்சபைக்குள்ளே வரும்போது திருச்சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் திருச்சபை குறித்ததான உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருந்திருக்குமோ அந்த அடிப்படையில் திருச்சபை இருக்கிறது இல்லை. திருச்சபைக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்தது போல் அல்லாமல் அங்கே கானானியர் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்தவத்துக்குள்ளே வரும்பொழுது கிறிஸ்தவத்துக்குள்ளாலே வந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து வந்தீர்களோ அதே போல உங்களுக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளாலே இருப்பதில்லை. அங்கே கானானியர்களும் இருப்பார்கள். அவனுடைய சந்ததி என்பது மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்கள், புண்படுத்துகிறவர்கள். தேவனுக்கு அவர்கள் நேரடியாக அவர்களுக்கு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள் என்கிறது பற்றி அங்கே காமை குறித்து சொல்லப்படவில்லை என்றாலும் மனுஷருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள், தேவன் பிடிக்காத காரியம், தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்கள், நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறவர்கள், மற்றவருடைய தவறுகளை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் ரெண்டு பேர் வந்தார்கள், ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். நீங்கள் இந்த பரிசேயனை குறித்து கவனிக்க வேண்டும். பரிசேயனையும் வேதபாரரையும் கர்த்தர் ஏன் புறக்கணித்தார் என்பதை நாம் அங்கே பார்க்க வேண்டும். வேதத்தை வாசிப்பதிலே குறைவற்றவர்கள், நன்றாக வேதம் வாசிக்கிறவர்கள், எப்போது வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபாலயத்திலேயே இருப்பார்கள். ஜெபாலயத்திலேயே இருக்கிறவர்கள் எப்போதும் வேதத்தையே வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஜப இணைப்பிலேயே எப்போதும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இவர்கள் அந்த 10 வெள்ளிக்காசு வீட்டிலே, ஒரு வெள்ளிக்காசு வீட்டிலேயே தொலைந்து போனது போல வீட்டுக்குள்ளேயே தொலைந்து போகிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் வேதபாரகர் பரிசேயரை போல இருப்பார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையிலிருந்து அவர்கள் விழுந்து போவார்கள், நஷ்டப்பட்டு போவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஆனபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசேயரை போல நாம் காட்சி அளிக்கக்கூடாது. அந்த ஆயக்காரனை பாருங்கள், இவன் ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தன் மார்பிலை அடித்துக்கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன நாம் அநேக காரியங்களில் சிறந்தவர்கள் போல நமக்கு தெரிந்தாலும் அதனால் அவர் ஆவிக்குரிய அந்த மேட்டிமை குணம் நம்மை தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் மாற்றிவிடக்கூடும் என்பதை மனதில் நாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெருமைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு எச்சரிப்பாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்படியாக அவர் ஒரு நபருக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த அவருடைய நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன அவர் செய்கிறார் தெரியுமா? அவர்களை தேவன் பலவிதமான பாடுகளுக்கூடாய் நடத்துகிறார், உபத்திரவங்களுக்கூடாய் கர்த்தர் அவர்களை நடத்தி சென்று அவர்கள் தேவனை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து 7 விஷயங்கள் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னவென்றால், நாம் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை கர்த்தர் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அவர் அருளி செய்ய வேண்டும் என்று சொன்னார். முதலாவதாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அழைப்பில் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆராதனையில உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக அன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து இருக்க வேண்டும். ஆறாவதாக நற்கிரியர்களிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும்.
ஏழாவதாக வருகைக்கு நாம் ஆயத்தம் என்கிற நிலையிலே நாம் இருக்க வேண்டும். Thank you.